இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆதார் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு தற்போது மிகவும் முக்கியமான அறிவிப்பு ஒன்று விலகி உள்ளது. அது என்ன அறிவிப்பு என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். தற்போதைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா, அனைத்து தேவைகளுக்கும் ஆதார் அட்டை என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாக இருந்து வருகிறது. இதில் பலருக்கும் பார்த்திங்கன்னா, அவங்களுடைய ஆதார் கார்டில் பெயர், முகவரி, பிறந்த தேதி உள்ளிட்ட விவரங்கள் தவறுதலாக இருக்கும். இதெல்லாம் ஆன்லைன் மூலமாக கரெக்ஷன் பண்ணியிருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு கரெக்ஷன் பண்ண ஆதார் கார்டு வந்திருக்காது. அந்த மாதிரி டைமில் பார்த்திங்கன்னா, அவங்க ஓப்பன் மார்க்கெட்டில் பிவிசி ஆதார் கார்டு அல்லது பிளாஸ்டிக் ஆதார் கார்டு குறிப்பிட்ட அமௌண்ட் பே பண்ணி வாங்கியிருப்பாங்க. அந்த மாதிரி ஓப்பன் மார்க்கெட்டில் வாங்குகிற ஆதார் கார்டெலாம் செல்லாது என்று தற்போது புதிய அறிவிப்பு ஒன்று விலகி உள்ளது. அந்த மாதிரி நீங்கள் கரெக்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்கள் ஆன்லைன் மூலமாக பிவிசி ஆதார் கார்டுக்கு அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். அது எல்லாத்துக்குமே வேலிடாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா, நீங்கள் 50 ரூபீஸ் ஆன்லைன்லேயே அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் எத்தனை முறை வேணாலும் இந்த பிவிசி ஆதார் கார்டை ஆன்லைன் மூலமாக ஆர்டர் பண்ணி வாங்கிக்க முடியும். இந்த பிவிசி ஆதார் கார்டை அவங்க ஸ்பீடு போஸ்ட் மூலமாக சென்ட் பண்ணுவாங்க. வித்தின் 7 to 15 டேஸ்க்குள்ளேயே உங்களுக்கு இந்த பிவிசி ஆதார் கார்டு கிடைத்திடும். இதை எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம். கூகுள் சர்ச்சில் போய்ட்டு myaadhar.uidai.gov.in சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணிவிக்க கொடுங்க. ஃபஸ்ட் எடுத்துனே பார்த்தீங்கன்னா, மை ஆதார், வெல்கம் டு மை ஆதார்னு சொல்லி ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். அந்த வெப்சைட் ஓப்பன் ஆன பிறகு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதார் கார்டு கூட மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணாமல் இருந்தால், ஆர்டர் ஆதார் பிவிசி கார்டு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு, உங்களுடைய 12-digit ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ண பிறகு கீழே கேப்சா இருக்கும். அதை பார்த்து கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு, மை மொபைல் நம்பர் இஸ் நாட் ரிஜிஸ்டர் அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ண பிறகு உங்களுடைய 10-digit மொபைல் நம்பர் என்டர் பண்ணி சென்ட் ஓடிபி கொடுங்க. அதன் பிறகு சில ஸ்டெப்ஸ் வரும். அதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆதார் கார்டு கூட மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தால் அவங்க எப்படி இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். ஆதார் வெப்சைட்டுடைய ஹோம்பேஜ் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் லாகின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு, உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ண பிறகு கீழே கேப்சர் கோடு இருக்கும், அதை பார்த்து கரெக்டாக டைப் பண்ணுங்கள். கேப்சா கோட் கரெக்டாக டைப் பண்ணுங்கள். அதை டைப் பண்ணிவிட்டு சென் ஓடிபி அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா, உங்களுடைய ஆதார் கார்டு கூட ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு 6 நம்பர் கொண்ட ஓடிபி வரும். அந்த ஓடிபியை பார்த்து கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். 252303. அதை நீங்கள் என்டர் பண்ண பிறகு லாகின் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா, செகண்டாக பார்த்தீங்கன்னா, ஆர்டர் ஆதார் பிவிசி கார்டுன்னு சொல்லியிருக்கோம். அந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணாலே ஃபஸ்ட்டு ப்ரீவியூ ஆப்ஷன் இருக்கும். நெக்ஸ்ட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ப்ரீவியூ கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா, உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். மொபைல் நம்பர் ஆதார் கார்டு ரிஜிஸ்டர் பண்ணாதவங்களுக்கும் இந்த ஸ்டெப் தான் வரும். அவங்க ஓடிபி என்டர் பண்ண பிறகு இந்த ஸ்டெப் தான் ஷோ ஆகும். இதில் பார்த்திங்கன்னா, உங்களுடைய டீடைல்ஸ், அட்ரஸ், உங்களுடைய ஃபோட்டோ எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் 50 ரூபீஸ் ஸ்பீடு போஸ்ட்டுக்காக பே பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் ரீட் பண்ணி பார்த்துட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா, சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும். அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை வந்து ரீட் பண்ணி பார்த்துட்டு, அதுக்கு ஒரு கிளிக் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட் அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். மேக் பேமெண்ட் கொடுத்தோடனே நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, வாலெட், பேடிஎம், நெட் பேங்கிங், யூபிஐ, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதில் நீங்கள் ஏதாவது ஒரு ஆப்ஷன் பயன்படுத்தி 50 ரூபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் பே பண்ண பிறகு உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் ஒன்று கொடுப்பாங்க. அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை பயன்படுத்தி உங்களுடைய பிவிசி ஆதார் கார்டு என்ன ஸ்டேட்டஸ் இருக்குன்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். மை ஆதார் வெப்சைட்டுடைய ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணிவிட்டு, செக் பிவிசி கார்டு ஆன்லைன் ஸ்டேட்டஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்என் நம்பர் ஒன்று ஃபைனலாக கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைனா உங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலமாக வந்துடும். அந்த எஸ்ஆர்என் நம்பரை கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு கீழே கேப்சா இருக்கும், அதை பார்த்து கரெக்டாக டைப் பண்ணுங்கள். அதை டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா, ஃபஸ்ட் எடுத்துனே உங்களுடைய எஸ்ஆர்என் நம்பர் இருக்கும். நெக்ஸ்ட் நீங்கள் ஆர்டர் பண்ண டேட், உங்களுடைய பிவிசி கார்டு என்ன ஸ்டேட்டஸில் இருக்குதுன்னு சொல்லி இருக்கும். நெக்ஸ்ட்டு அவங்க இந்தியன் போஸ்ட் மூலமாக அனுப்புனா, அந்த இந்தியன் போஸ்ட்டுடைய ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்கும். நெக்ஸ்ட்டு அவங்க எந்த டேட்டில் உங்களுடைய பிவிசி கார்டை டிஸ்பேச் பண்ணாங்க அந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஏர்வே பில் நம்பர்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா,
இந்தியன் போஸ்ட் டாட் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி இருந்துட்டு ஒரு கன்சிஸ்டன்ட் நம்பர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த இந்தியன் போஸ்ட் வெப்சைட்டை கிளிக் பண்ணிவிட்டு அவங்க சென்ட் பண்ண போஸ்ட் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். எப்போ உங்களுக்கு அந்த பிவிசி கார்டு போஸ்ட் மூலமாக வரும்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அவங்க கொடுத்துருக்க அந்த கன்சைன்மெண்ட் நம்பரை வந்து இதில் என்டர் பண்ணுங்கள். கன்சைன்மெண்ட் நம்பரை நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா எவல்வேட் த எக்ஸ்ப்ரெஷன் சொல்லிவிட்டு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அது ரெண்டையும் கால்குலேட் பண்ணி அந்த டோட்டல் வேல்யூவை என்டர் பண்ணிவிட்டு ட்ராக் நவ் அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ட்ராக் நவ் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அது லோட் ஆன பிறகு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுடைய கன்சைன்மெண்ட் நம்பர் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த புக் பண்ண லொக்கேஷன், எந்த டேட்டில் புக் பண்ணியிருக்காங்க, டிசைனேஷன் பின்கோட், அமௌண்ட் எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க, ஆர்டிக்கிள் டைப், நெக்ஸ்ட் டெலிவரி லொக்கேஷன், டெலிவரி கன்ஃபார்ம், அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிவிசி ஆதார் கார்டு இந்தியன் போஸ்ட்டுக்கு அவங்க சென்ட் பண்ணதுலேருந்து எந்தெந்த லொக்கேஷன் வந்து ரிசீவ் ஆகிருக்கு, அந்த மாதிரி டிஸ்பேச் ஆகிருக்கு, எல்லா டேட்ஸுமே இருக்கும். அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த டேட்டில் அந்த பிவிசி ஆதார் கார்டு டெலிவரி ஆகுன்ற டீட்டெயில்ஸும் இருக்கும். இப்போ நான் சொன்ன மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் பிவிசி ஆதார் கார்டு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிங்கன்னா வித்தின் 7 டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் போஸ்ட் மூலமாக உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. இந்த மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் ஈஸியாக பிவிசி ஆதார் கார்டு ஆன்லைன் மூலமாக ஆர்டர் செய்து பெற்றுக்கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.